ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேவுர் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கேவுரு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி இதில் சேர்த்துருங்க. நம்ம புடி ஒரு நல்ல புடிய அளவுக்கு முருங்கைக்கீரையை ஒரு விதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் துருவினதை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பிணைஞ்சாச்சு. இதோ இப்படி இருந்தால் போதும், அப்போ தான் அடத்தட்ட வாட்டமாக இருக்கும். மாவை எடுக்கிறோம், இப்படி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்ல வச்சுருக்கேன். இப்போ சூடாகிடுச்சு. ஒரு கையில் வந்து தண்ணியை தொட்டு மாவை வந்து இது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டி தோசைக்கல்லில் இப்படி வச்சு, இப்படி தண்ணியை பக்கத்தில் வச்சு இப்படி தொட்டு தொட்டு இப்படி தோசை போல் தட்டுங்க. கொஞ்சம் நல்லா மெலிசாகவே தட்டிக்கலாம். இது போல் நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. இப்போது சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துருங்க. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையை தனியாக செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் அடையாக செஞ்சு தந்தால் குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த பின்பக்கமும் வெந்திருக்கும், நம்ம திருப்பி போடலாம். அவ்வளோதான், நம்ம அடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். டேஸ்ட்டான கேவுர் மாவு அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.